ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணி குடிக்கிறது நல்லதா, ஸோ இதனால் நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிளாஸ்டிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஏ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதனாலேயே வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை பேன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன், அது மட்டும் இல்லாமல் சைனா. ஏன்னா இதில் வந்து டாக்ஸிக்கான விஷயம் நிறையா இருக்குது அப்படின்றதுனால இந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்ன இஷ்யூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வருது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் வந்து இஷ்யூஸ் வருது, கேன்சர் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் வர்றதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸில் தண்ணி குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி நம்ம சேஃபாக பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் தண்ணியை வந்து குடிக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நான் சொன்ன இந்த பிபிஏ வந்து எல்லா பிளாஸ்டிக்லயும் இருக்காது. சோ இது நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்ல நீங்க சூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் காமனாவே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கெடுதலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னு சொல்றாங்க. பிகாஸ் அவ்வளவா வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து இஷ்யூஸ் வராதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில நம்ம அவாய்ட் பண்றது நமக்கு பெஸ்ட்னும் சொல்றாங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்டா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவர் கேன்சர் வருது, அப்புறம் ஸ்பெர்ம் கவுண்ட் ரிடக்ஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்னுக்கு தான் அதிகமா இந்த ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்ல வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேரு பெரிய பெரிய பிராண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பிராண்டோட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில வாங்கி குடிக்கிறது சேஃப்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அதுவுமே வந்து நமக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா அந்த பிளாஸ்டிக்லயும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஸோ ஒரு சின்ன சின்ன ஹேக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு 1 week 2 week அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு நீங்க தண்ணி ஃபில் பண்றீங்கன்னா அந்த தண்ணியை அன்னைக்கே குடிச்சிருங்க. லாங்கா வந்து நீங்க இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால, இல்ல வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில ஜூசஸ் இந்த மாதிரியும் நீங்க ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை ரொம்ப நாளைக்கு நீங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா இதனால நிறைய ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸ் இருக்கும். அண்ட் நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், இந்த மாதிரி கடையிலலாம் நிறைய ஜூசஸ் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா அதனாலயும் உங்களுடைய ஹெல்த்துக்கு பாதிப்பு இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக வந்து நீங்க என்ன மாதிரியான வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றது ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா மெட்டல் வாட்டர் பாட்டில் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிளாஸ் வாட்டர் பாட்டிலும் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப். இந்த மாதிரி கிளாஸ் வாட்டர் பாட்டில நீங்க தண்ணி குடிக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணுன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.